ஹலோ ஆல், வெல்கம் டு கே மார்ட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் என்ன அப்படின்னா, எம்போஸ்டு பீட்ஸ் லீஃப் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஒரு பீடை யூஸ் பண்ணி ஒரு எம்போஸ்டாக ஒரு லீஃபை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். லீஃபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா, எம்போஸ்டாக வந்து லீஃபை ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? லீஃபை ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு லீஃபோட சென்டரில் வந்து குட்டியாக ஒரு லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த லீஃபை சுற்றி தான் கட்பீடை யூஸ் பண்ணி நம்ம எம்போஸ்டுக்காக ஸ்டிச் பண்ணி வர போகிறோம். ஓகேவா? நீங்கள் சுகர் பீட்ஸில் வந்து லீஃப் பண்ணலாம், கட்பீடில் பண்ணலாம், டியூப் பீடில் பண்ணலாம். எந்த பீடை நீங்கள் யூஸ் பண்ணாலுமே நீங்கள் இன்னரில் உள்ள எம்போஸ்டுக்காக நீங்கள் கொடுக்கறது வந்து நீங்கள் கட்பீடையே கொடுங்க. அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் அவுட்லைனுக்காக ஜஸ்ட் நான் ஒரு எம்போஸ்டாக தெரியணும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த பீடை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் எங்கேருந்து த்ரெட்டை எடுக்கிறேன் பாருங்கள். அந்த எம்போஸ்டு லீஃப் உள்ளே இருக்கு இல்லையா, அந்த இன்னர்லேருந்து எடுத்து கொஞ்சம் லாங் செயினாக போட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம கோர்க்க போகிற பீடு வந்து நெக்ஸ்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, உள்ளே இருந்தே லாங் செயின் போட்டிருக்கேன். அந்த மேலே இருக்க கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலை, அடியிலருந்தே நீங்கள் ஸ்டிச் பண்ணி மேலே கொண்டு போயிருங்க. ஓகேவா? மேலேருந்தும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 பீட் கிட்ட லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலர் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சைடு ஃபுல்லாக க்ரீன் கலராக வரணும் அப்படிங்கிறதுனால நான் இப்படி ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் சேம் கலரில் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும், ரெண்டு தடவை ரெண்டு பாதி, அதாவது 6 பீடு அந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் 3-3 கூட கோர்த்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், திரும்ப நான் எப்படி ரிட்டர்ன் கொண்டு வரும்போது என்ன மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பாருங்கள். லீஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆரியில் லீஃபை வச்சு தான் நம்ம வந்து திலகம் ஷேப் போடுவோம், அதை வச்சு தான் லோட்டஸ் போடுவோம். அப்படிங்கிறப்ப லீஃபுங்கிறது வந்து மாட்ரேட் ஆகி போயிட்டே தான் இருக்கும். ஸோ லீஃபோட மெத்தடை லீஃபில் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம், எல்லா பிளேசஸ்மே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட்டுன்னு தான் நான் ஆரியில் சொல்லுவேன். ஓகேவா? அப்புறம் க்ரீன் கலர். நீங்கள் இதே மெத்தடை வந்து ஷுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் 3 mm பீடு இல்லை 4 mm பீடு அந்த மாதிரி யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். நீங்கள் எந்த பீடை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணாலும் அது பரவாயில்ல. இன்னரில் நீங்கள் எம்போஸ்டு கொடுக்கறது ரோப் கொடுக்காதீங்க, இந்த மாதிரி கட் பீட் கொடுங்க. இந்த மாதிரி கட் பீட் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அதோடய ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட் ஆஃப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, அடியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. மேலே இருந்தே பாதியாக ஸ்டிச் பண்ணி வராதிங்கன்னு. ஏன் அப்படின்னா, நமக்கு ஒரு ஸ்டிச் ஸ்ட்ரைட்டாக போட்டோம் அப்படின்னா, எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும், எந்த இடத்துல முடிக்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவாக தெரியும். அதுக்காக தான் நான் வந்து சொன்னதே, உங்களை வந்து ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. கரெக்டாக எங்கே வந்து லீஃபோட ட்ராயிங் பண்ணியிருக்கோமோ அதே இடத்துல முடித்து ஃபினிஷ் பண்ணி வந்தீங்கன்னா தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம லீஃபை எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வரோன்னு பாருங்கள். நீங்கள் லீஃப் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது பெரிய லீஃப்லேருந்து குட்டி லீஃப் வரைக்கும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இதே நீங்கள் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எம்போஸ்டு லீஃப் வந்து நம்ம வந்து த்ரெட்டில் வந்து 3 டைப்பாக வந்து இது பண்ணியிருப்போம். ஒன் சைடு வந்து ஸ்டிச் பண்ணி பண்ணுறது, இந்த மாதிரி உள்ள ஒரு ரோ ஃபிக்ஸ் பண்ணி அந்த சென்டர் பாயிண்டில் வச்சு பண்ணுறது, இன்னொன்று வந்து ஒன் சைடாகவே ஃபிட் பண்ணுறது. அதே மெத்தடை வந்து நம்ம லீஃப்லேயும் பீட்ஸை யூஸ் பண்ணி பண்ணலாம். இருந்தாலும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு லீஃப், ஒரு குர்த்தாவாக இருக்கட்டும், ஒரு ப்ளவுஸாக இருக்கட்டும், எதுலேயாவது பண்ண ஒரு இம்பார்ட்டண்ட்டான லீஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லீஃப் மெத்தடு தான்.
ஸோ இப்போ ஃபினிஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுற பாருங்கள், திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன மாதிரி செயினை போட்டு ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் செயினை போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஃபஸ்ட் ஆஃப் இந்த சைடு முடிச்சிட்டோம் இல்லையா, செகண்ட் ஆஃப் வந்து ஒரு சைடு லெஃப்ட் முடிச்சுட்டு இன்னொரு சைடு ரைட் இல்லைனா ரைட் முடிச்சுட்டு லெஃப்ட் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம வந்து கோர்க்கு பாசியை வந்து கரெக்டான ஒரு கவுண்டிங்கில் வந்து கோர்த்துட்டே வந்தால் தான் அது வந்து பர்ஃபெக்டான ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரெண்டு சைடும் பார்த்திங்க அப்படின்னா ஈவனாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் சம்மந்தமே இல்லாத ஒரு கலரை தான் நான் உள்ளே வந்து கொடுத்துருந்தேன், பிங்க் கலர். வெளியே பார்த்திங்க அப்படின்னா சில்வர் கலரும் க்ரீன் கலரும் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணேன். இருந்தாலும் அந்த பிங்க் கலர் பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே தெரியலை. ஸோ நம்ம நெருக்கமாக ஸ்டிச் பண்ணி வரும்போது உள்ளே நம்ம கொடுத்துருக்க பீடு வந்து வெளியே வந்து அசிங்கமாக தெரியாது. அதுவும் இல்லாமல் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து வந்து ஒரு ஸ்டிச் பண்ணலல்ல, ஒரு ஒரு மூணு பீடுக்கு ஒரு ஸ்டிச், அடுத்த மூணு பீடுக்கு ஒரு ஸ்டிச் இந்த மாதிரி தான் கொடுக்குறோம். அப்படிங்கிறப்ப அது தெரியறதுக்கோ லூஸ் ஆகிறதுக்கான சான்ஸோ கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உள்ளே வந்து இப்போ நான் கோல்டன் பீடில் தான் ஒர்க் பண்ண போகிறேன், ஆனால் என்கிட்ட ஒரு ப்ளூ கலர் பீடு தான் இருக்குது, இதை உள்ளே கொடுக்கலாமா, அந்த மாதிரி டவுட்லாம் உங்களுக்கு வரவே வேண்டாம். உள்ளே எந்த பீடு வேணாலும் கொடுக்கலாம். வெளியே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் நம்ம பார்த்து கவனமாக நெருக்கி நெருக்கி ஸ்டிச் பண்ணணும். அதே சமயம் அந்த சைடும் இந்த சைடும் அந்த சைடும் ஈவனாக வருதா, லீஃபோட ஷேப்பை நம்ம கரெக்டாக தான் கொண்டு வரமா அப்படிங்கிறத வந்து பார்த்து தான் ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? இந்த கர்த்தானா பீடை பொறுத்த வரைக்கும் ஒரே கலராக ஸ்டிச் பண்ணாமல் இந்த சைடில் மட்டும் வேறு கலர் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணால் அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டிப்ஸும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து கலர் காம்பினேஷன் வந்து சூஸ் பண்ணது. இல்லை எனக்கு ரெண்டு கலர் இல்லை ஒரே கலர் தான் இருக்கிறனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபைனலாக எது வரைக்கும் கரெக்டாக முடிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு முடிக்கணும். நம்ம உள்ளே ஸ்டிச் பண்ண அந்த த்ரெட்டு தெரியாது, அந்த பீடு தெரியாத அளவுக்கு நம்ம பீடு ஒர்க்கை வந்து த்ரெட் லீஃப்க்கு வந்து பண்ணி முடிச்சிடணும். இப்போ லீஃபோட ஷேப் வந்துருச்சு. உங்களுக்கு சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு எம்டியாக ஒரு இன்கம்ப்ளீட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுதான் இந்த லீஃபோட ஹைலைட்டே. அங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த செயினை போட்டு சென்டருக்கு கொண்டு வந்துட்டு அந்த சென்டர் பாயிண்டில் வந்து க்ரீன் கலர் அதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து கோல்டன் கலர் இந்த மாதிரி நீங்கள் எதை வந்து ஹைலைட்டாக கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த மாதிரி லீஃபுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பீடை யூஸ் பண்ணி சென்டரில் ஸ்டிச் பண்ணி அந்த பிளேஸையும் வந்து ஃபில் பண்ணிட்டா லீஃப் வந்து முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல எம்போஸ்டு ஒரு ஒர்க்காக ஒரு பெஸ்ட்டான ஒரு லீஃபை எப்படி ஸ்டிச் பண்ணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கரெக்டான டியூட்டோரியலில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இவ்வளோ நேரம் ஸ்டிச் பண்ணது உங்களுக்கு சொல்லி கொடுத்தது எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கிளாஸில் கேளுங்கள், கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.